எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வள்ளியப்பன், பீடியாட்ரிஷன், குமரன் மெடிக்கல் சென்டர். ஸோ குழந்தைங்களை எப்படி நம்ம இந்த COVID-19லேருந்து பாதுகாக்கிறதுங்கிறது சேம், ஒரு பெரியவங்களை எப்படி பாதுகாக்கணுமோ அதே மாதிரி தான் பாதுகாக்கணும். அஸ் யூஷுவல் ஹேண்ட் வாஷ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்லிக் கொடுக்கணும், எப்படி சானிடைசர் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்கணும், மாஸ்க் அவங்களுக்கு அப்ளை பண்ணுறது சொல்லிக் கொடுக்கணும். ஸோ மாஸ்க் பொறுத்த வரைக்கும் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் இன்ஃபேண்ட், அதாவது 0 to 1 year வரைக்கும் மாஸ்க் போடுறது கொஞ்சம் கடினம், ப்ராக்டிக்கலி டிஃபிகல்ட். பட் 1 year மேலே டெஃபினட்டாக அவங்களுக்கு மாஸ்க் போட சொல்லிக் கொடுங்க. மாஸ்க் அவங்களுக்கு கிளாத் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. எங்கே வெளியில் கூட்டிகிட்டு போகலாம், முடிஞ்சளவு வெளியில் கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு, சப்போஸ் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிங்க. அதை வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கிறதுக்கு சர்டைன் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்க வரீங்க, வேக்சினேஷன் போட வரீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு சிக் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, இல்லை பாப்பாக்கே வந்து ஏதாவது ஒரு காஃப் கோல்டு டெவலப் ஆகுதுன்னா டெஃபினட்டாக சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நார்மல் ரெகுலர் கிளாத் மாஸ்க் மட்டும் போதும். 1 year மேலே எல்லா குழந்தைங்களுக்கும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும், அது குழந்தைங்க சொல்லிக் கொடுத்து நீங்கள் அந்த COVID-19லேருந்து அவங்கள பாதுகாத்து வச்சுக்கணும். இந்த சிம்டம்ஸுங்கிறது வந்து சேம் அடல்ட் மாதிரி தான், காஃப், ஃபீவர், கோல்டு தான் வரும். பட் ஒரு 2-3 சிம்டம்ஸ் ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் குழந்தைங்களுக்கும் வரலாம். டயரியா, வாமிட்டிங், சரிங்களா, அப்டமினல் பெயின், இதெல்லாம் கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப காமன். ஸோ உங்கள் வீட்டில் COVID-19 பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, இல்லைனா வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து யாராவது வெளியில் போயிட்டு வந்திருக்கிறாங்க, வெளியூர்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு வாமிட்டிங், டயரியா இதெல்லாம் டெவலப் ஆகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், கரெக்டான மெடிக்கல் அட்வைசஸ் நீங்கள் எடுத்துக்கணும். வேக்சினேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி வேக்சினேஷன் இருக்குது, பூஸ்டர் வேக்சினேஷன் இருக்குது. ப்ரைமரி வேக்சினேஷன் எக்காரணத்தை கொண்டும் அவாய்ட் பண்ணக்கூடாது. ப்ரைமரி வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பர்த். ஸோ ஒரு டெலிவரி ஆகும்போது பிசிஜி, ஹெப்படைட்டிஸ் பி, போலியோ ட்ராப்ஸ், 0 dose சொல்லுவாங்க. அது எல்லாமே ஹாஸ்பிட்டல் டியூட்டி டெலிவரியாக டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போதே நம்மளுக்கு எல்லாம் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி வேக்சினேஷன். இந்த ப்ரைமரி வேக்சினேஷன் 6 weeks, 10 weeks, 14 weeks, அதுக்கப்புறம் 9 months போகிற MMR, அப்புறம் 15 months போகிற MMR அண்ட் சிக்கன் பாக்ஸ் வேக்சின், இதெல்லாம் மஸ்ட், டோன்ட் அவாய்ட் திஸ், சரிங்களா. என்ன ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தாலும் பக்கத்தில் ஏதாவது ஒரு பீடியாட்ரிஷனோ பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தால் டெஃபினட்டாக போட்டுக்குங்க. பூஸ்டர் டோஸ் சொல்கிறது, அதாவது 1.5 years போடுற பூஸ்டர் டோஸ், 4.5 years உள்ள பூஸ்டர் டோஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ போடுறது, HPV வேக்சின்ஸ் போடுறது, பெண் குழந்தைங்களுக்கு போடுறது, அதெல்லாம் வேணால் 1 or 2 months நம்ம ப்ரொலாங் பண்ணிக்கலாம். அதுவும் இம்பார்ட்டண்ட் தான். ஸோ அதுவும் நீங்கள் 1 or 2 months கழித்து கண்டிப்பாக போட்டுக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேக்சினேஷன் தான். நீங்கள் பிசிஜி, போலியோ இதெல்லாம் போட்டிங்கனாலே ஜென்ரலாகவே உங்களோட வேக்சின் பவர், உங்களோட இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபுட்டு, சரிங்களா. இந்த ஃபுட்டு நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டாக இருக்கணும், வீட்டில் பண்ணுற ஹெல்த் மிக்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக டெய்லி ஏதாவது ஒரு வெஜிடபிள், ஏதாவது ஒரு ஃப்ரூட் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஆல்ரெடி குழந்தைங்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ப்ளஸ் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வேறு ஆட் ஆகிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லெஷர் ஹவர் கண்டிப்பாக தேவை. யூஸ்வலாக டிவி, வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் ஷுட் பி அவாய்டட் இன் சில்ட்ரன். பட் இந்த மாதிரி டயத்தில் அட்லீஸ்ட் 1 hour பெர் டே மட்டும் அலோவ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு அவங்கள வந்து எப்படி அவங்கள வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில கொண்டு வர்றது அப்படின்னா, நீங்கள் டெஃபினட்டாக வீட்டில் உள்ளவங்க தான் அது கோஆப்ரேட் பண்ணணும். வீட்டில் உள்ள ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸு, அதாவது குக்கிங் ஹெல்ப் பண்ணுறது, இல்லை கார்டனிங் பண்ணுறது, இல்லைனா சேர்ந்து உட்காந்து எல்லோரும் பேசுகிறது, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு லெஷர் டைம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வருவாங்க. இப்போ க்ளோஸ் கேட் கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க, இல்லைனா வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையும் சேர்ந்து விளையாடலாமா அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வரும். பட் இந்த மாதிரி கண்டிஷனில் டெஃபினட்டாக அது வந்து ரிஸ்க்கு தான். ஸோ முடிஞ்சளவு குழந்தைங்கள வீட்டிலே வச்சுக்கோங்க. வீட்டிலே நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வீட்டிலே அவங்கள நிறைய ஒர்க்கில் என்கேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ தான் அவங்க வந்து ஸ்டடீஸ்லேயும் அந்த ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் கவனம் செலுத்த முடியும். முடிஞ்சளவு எல்லா குழந்தைங்களையும் சேர்ந்து ரொம்ப கேதர் பண்ணி விளாட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் இல்லை வேறு எதுவும் உங்கள்கிட்ட என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் அட்வைஸ். தேங்க்யூ.